ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அங்காடி தெருல ஒரு பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப வித்தியாசமான, இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத முகப்பு தாலி செயின்லாம் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிற செயின்லாம் 6 புடி 8 புடி அப்படிங்கிற சைஸில் வந்து காமிச்சிருக்கேன். ரொம்ப கம்மி கிராமாக இருக்கிறதெல்லாம் 6 புடி இருக்கும், ஓரளவுக்கு 5 பவுன் 4 பவுன் அந்த ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் 8 புடி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து நம்ம எங்கே எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டி நகரில் இருக்கிற முஸ்தஃபா கோல்டு மார்ட் அங்கே எடுத்த ஒரு வீடியோ தான். கடையோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு முகப்பு தாலி செயினே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. இது வந்து ஃபேன்சி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் முகப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முகப்பு அப்படிங்கிறது ஒரு 3 இன்ச்சுக்கு இல்லைனா 2 இன்ச்சுக்கு இருக்கும், இல்லை தனித்தனியான பால்ஸ் மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா செயினோட ஒரு சைடில் பாதி வரைக்கும் பார்த்திங்கன்னா முகப்பாகவே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒயிட் அண்ட் பிங்க் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு முகப்பு தாலி செயின். நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 சவரன் கிட்டே வருது, ஆனால் இதே மாதிரி மாடல் நீங்கள் 3 சவரன்லேயுமே செஞ்சு வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி செயினில் ஒரு முகப்பு தாலி செயின் தான். இதில் வந்து முகப்பு ஒரு இடத்துலே இல்லாமல் ஒரு 5 இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக முகப்பு தாலி செயின் அப்படிங்கிறப்ப ஒரு சைடு மட்டுமே இருக்கும், இது வந்து ஃபேன்சி செயின் அப்படிங்கிறதுனால இதில் வந்து அங்கங்கே முகப்பு மாதிரி சின்ன பூ மாதிரி ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் 3 சவரன்லேயும் வாங்கிக்கலாம், 5 சவரன்லேயும் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேட்சியாக, ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு முகப்பு தாலி செயின் தான். நம்மளோட ரெகுலரான முகப்பு மாதிரி இல்லாமல் ஒரு அழகான லக்ஷ்மி, அதை சுற்றி வந்து ஒயிட் கலர் ஏடி ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முகப்பை வந்து ரொம்ப அழகுபடுத்துகிற மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைனில் க்ரீன் அண்ட் பிங்க் ஸ்டோன் கொடுத்துட்டு ரொம்ப கிராண்டாக இந்த முகப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலரான செயின் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த முகப்புக்கு ரொம்ப ஃபேன்சியான ஒரு செயினுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டும் சேர்த்து போடுறப்ப ரொம்ப கிராண்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து இந்த செயின் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைரல் முகப்பு, ஸ்பைரல் மாடல் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒயிட், க்ரீன், பிங்க் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முகப்பில் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த முகப்போட டாப்பில் அழகான ஒரு லக்ஷ்மி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செயின் வந்து நல்ல சாலிட் செயின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து நீங்கள் நான் காமிச்சிருக்கிறது வந்து 6 சவரன் கிட்டே காமிச்சிருக்கேன், 3 சவரன்லேயுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிற மாடல் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்மி சவரன்லேயுமே கிடைக்கும், அதனால தான் நம்ம அந்த மாதிரி டைட்டிலே போட்டிருக்கோம். அடுத்து ரெகுலரான முறுக்கு செயின், தாலி செயின் அப்படின்னா 95% வந்து இந்த மாதிரி மாடல் தான் வரும். அது சில பேர் வந்து அதுதான் போடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்குமே வந்து அதே டைப்பில் அழகழகான முகப்பு வச்சுருக்கு. ஸோ ஒரு பைப் முகப்பு, ரெண்டு சைடும் வந்து ஒரு சின்ன சின்ன முகப்பு மாதிரி கொடுத்துட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு 3 சவரன்லேருந்து உங்களுக்கு எத்தனை மேலே வந்து ஹையாக உங்களுக்கு 10 வேணும்னாலும் 11 வேணாலும் எத்தனை சவரன் வேணாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், 3 சவரன்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிஷின் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிஷின் கட்டிங்கில் செய்கிற செயின் மாதிரி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து சாலிடாக இருக்குது. இதுலேயுமே வந்து நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறதே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3.5 சவரனுக்கு தான் காமிச்சிருக்கேன். ஸோ அழகாக ஒரு பெரிய ஒரு ஸ்பைரல்லே பைப் மாதிரி இருக்கிற முகப்பு வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி 2 முகப்பு வச்சுருக்காங்க. ஸோ இந்த செயின் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கு நல்ல லைஃப்பும் இது கொடுக்கும். இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் கட்டிங் சரடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரடுலேயே வந்து நிறைய டைப் இருக்குது, இது வந்து மிஷின் கட்டிங் சரடு. நீங்கள் இப்போ ஷாப்பே போனீங்க அப்படின்னாலும் எனக்கு மிஷின் கட்டிங் சரடில் முகப்பு இருக்கிற மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. வித்தியாசமான ரொம்ப ஃபேன்சியாக 2 ஃப்ளவர் ஏடி ஸ்டோன்ஸ், ஒயிட் கலர் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எத்தனை சவரன் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.67 கிட்டே வருது. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு ஃபேன்சி செயின், கம்ப்ளீட் ஃபேன்சி செயினில்
முகப்பு இருக்கிற மாதிரி தான். இந்த முகப்புமே நம்ம ஒரு ப்ரீவியஸ் மாடல் ஒன்று வந்து பார்த்தோம், அதில் இருக்கிற மாதிரி அங்கங்கே பைப்பில் முகப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏடி ஸ்டோன்ஸ், 3 types ஆஃப் கலர்ஸில் வந்து ஏடி ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். வித்தியாசமாக ரெகுலரான செயின், எனக்கு தாலி செயின் பிடிக்கலை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வித்தியாசமான கலெக்ஷனுக்கு போகலாம். எனக்கு ஒரே இடத்துல பெரிய முகப்பு இருக்கிறதும் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த மாதிரி கலெக்ஷனுக்கு போகலாம். இது முகப்பு இருக்கிற மாதிரின்னு தெரியாது, ஆனால் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும். இது ஒரு பெரிய சைஸு, ஒரு 1 rupee coin மாதிரி இருக்கும். அந்த சைஸ்க்கு பெரிய முகப்பு இருக்கிற ரொம்ப கிராண்டான ஒரு செயின் தான். ஏன்னா இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா உருட்டாகவும் இல்லை, சரடு மாதிரியும் இல்லை, நல்லா ஃப்ளாட்டாக அகலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ செயினுமே வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறது இன்றைக்கி 7 sovereign காமிச்சிருக்கேன், நீங்கள் வந்து 5 sovereignலேருந்தே பண்ணிக்கலாம். செயினும் ரொம்ப பாந்தமாக நிறைய நெகை போட்டா மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ பெரியவங்க கொஞ்சம் வந்து அம்மா ஏஜில், நம்மளோட அம்மா ஏஜில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி முகப்பு போட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு செயின் போட்டுகிட்டே ஃபங்க்ஷனுக்கெலாம் கூட போயிட்டு வந்துடலாம். அவ்வளோ அழகாக கிராண்டாக உங்களுக்கு வந்து முகப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி செயின். இதுவும் பார்த்திங்கன்னா சரடு மாதிரியே தான் இருக்கும். சரடுலேயே நிறைய டைப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால மிஷின் கட்டிங் சரடு, அதே மாதிரி இது வந்து ஃபேன்சி டைப்பில் இருக்கிற ஒரு சரடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரலில் வந்து உங்களுக்கு முகப்பு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் வந்து கோல்டு பால்ஸில் ஸ்டோன் வச்சு முகப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரெகுலரான மாடல் தான், பட் வந்து இந்த ஃபேன்சி செயினில் வரப்போ ரொம்ப அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து 5 sovereignல காமிச்சிருக்கேன், நீங்கள் 3 sovereignல வேணுனாலுமே பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து 1 sovereignலேருந்து 3 sovereign வரைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது ஃபேன்சி செயினில் தான் வரும், ப்ராப்பர் முறுக்கு செயின் அப்படின்னு சொல்லாமல் ஃபேன்சி செயினாக இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து சில பேர்லாம் வந்து தாலியெல்லாம் கோத்து போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 6 pudi kitta வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 35 years முன்னாடி இருந்த ஒரு ட்ரெடிஷ்னலான செயின் தான். இது வந்து கோபி செயின், கோதுமை செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து விளக்கு முக்குன்னு சொல்லுவாங்க. விளக்கு முக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதிலே கொஞ்சம் வந்து இது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதுலேயுமே முகப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி அங்கங்கே மட்டும், கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்கான மாடல்ஸ் வந்துருக்குல்ல, ஸோ அதே மாதிரி அங்கங்கே மட்டும் முகப்பு கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே 3-5 sovereign வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம வந்து 2 chain பார்க்குறோம். இதில் வந்து ஒன்று மயில் மாதிரி முகப்பு கொடுத்துருக்காங்க, இதுவுமே ரெகுலராக வருது. பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப அழகாக அந்த மயிலை ஹைலைட் பண்ணுற மாதிரி மேலேயும் கீழேயும் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு அந்த முகப்புக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிலேயே வந்து பைப்பு, 3 pipes வந்து ஜாயின் பண்ண மாதிரி ஒரு முகப்புமே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து 3-3 sovereign. ஸோ இதுவுமே அந்த மயில் முகப்புமே வந்து 3 sovereign, இந்த பைப் வச்சுருக்கிற இதுவுமே வந்து 3 sovereign. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பைப் முகப்பு தான். ஒரே ஒரு பைப் தான் இருக்கும், அதில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த செயின் வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியல, ஆனால் டபுள் டிசைனில் இருக்குது. அந்த செயினோட ஒரு 1/2 inch வந்து ஒரு டிசைனாக இருக்குது, அடுத்த 1/2 inch வந்து ஒரு டிசைனாக இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த செயின் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் வந்து 1 type ஆஃப் ஒரு சரடு மாடலில் இருக்கிற அந்த கொடி மாடலில் இருக்கிற ஒரு பேட்டர்ன் தான். அடுத்து நம்ம ஜி கட் மாடல் செயின் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிற 2 முகப்பு செயினை தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரெகுலராக இருக்கிற இந்த 3 gold balls, இன்னொன்று வந்து ஸ்பைரல். பட் இந்த செயின் வந்து பார்த்திங்கனாக்கா ஜி கட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலராக தாலி செயின் போடுறவங்க மாதிரி இந்த டைப், இந்த ஜி கட் டைப்புமே வந்து நிறைய பேர் போடுவாங்க, நல்ல லைஃப் கொடுக்கும் இது. இது கோல்டு முகப்பில் இருக்கிற ஒரு முகப்பு தாலி செயின் தான். இதுலேயுமே வந்து ஸ்பைரல் இருக்குது, கோல்டு மாடல் இருக்குது, அந்த கொடி மாடல்னு சொல்லுவாங்களே சரடு பேட்டர்ன், அதில் வந்து ஃபேன்சி டைப்பில் வந்து இந்த செயின் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து 3 sovereignலேருந்து 5 sovereign வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் காமிச்ச முகப்பு தாலி செயின் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொரு ஃப்ரைடேவும் உங்களுக்கு 1 மணிக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. Thank you.